ஒசூர் அருகே கடப்பாறையால் வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற முதியவரின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் தெருவில் வசித்து வருபவர் பூபதி. இவர் குடும்பத்தோடு கடந்த 2ஆம் தேதி உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு கடந்த 4ஆம் தேதி வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பூபதி உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 35 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து ஒசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த முகமது சித்திக் என்ற பொன்னுசாமி என்பவர் நகைகளை திருடியது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் 15 நாட்களாக அப்பகுதியில் நோட்டமிட்டு தங்க நகைகளை திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்து 35 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை ஒசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.